வணக்கம். இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம், டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இது இப்போ December 29th வந்து என்ன நடந்துச்சு நிக்கலில் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வீடியோ வந்து நேற்றே வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா December 29th பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு 1262.20 ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன இருக்குது, டார்கெட் 1, டார்கெட் 2. ஸோ இது ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் ஓகேங்களா. நம்ம இப்போ 2 பாயிண்ட் வந்து ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 10:00 வந்து ஆஃப்டர் 10:00 பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு 1262.20. ஸோ 1262.20 வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எண்ட் ஆகிற வரைக்கும் ஃபுல் டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இது அதுக்கு ப்ரீவியஸ் பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பை கால் வந்திருக்கு 10:00 கிட்டக்க. ஸோ அந்த பை காலுக்கு அப்புறம் மேலே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எதுவுமே வரல. ஸோ அப்படின்னா இங்கே நம்ம என்ட்ரி எடுக்காமல் ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா எப்போயுமே ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஃபாலோ அப் வந்தால் என்ட்ரி எடுக்கலாம், இல்லாட்டினா நம்ம இந்த என்ட்ரியை விட்டுடலாம். ஸோ விட்டுருவோம் நம்ம இதை. ப்ரீவியஸ் இது செக் பண்ணலாம். ப்ரீவியஸ் இது செல் கால் வந்திருக்கு 1264.20. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆகிட்டு ரெக்கவர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாமல் டார்கெட் 2 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுலேயும் நல்ல ப்ராஃபிட் 2 பாயிண்ட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 755 வந்து பை கால் வந்திருக்கு. ஸோ பை கால் பார்த்தீங்கன்னா இன்னுக்குள்ளே பிரேக் அவுட் ஆயிருக்கு 1266.50. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி பை செல்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். பை பண்ணோன்னா க்ரீன் கலர், செல் பண்ணோன்னா ரெட் கலர், என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம், டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து லைவ் மார்க்கெட்டில் வரும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு. ஸோ இது 5:30 வந்திருக்கு. ஸோ இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வரைக்கும் போயிருக்கு, பட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் அடுத்தடுத்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரி கிடைக்கல, உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிங்கனாலும் அடுத்த என்ட்ரியை நோக்கி நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.